வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நாளைக்கு எச் எக்ஸாம் நடக்கிறது. ஸோ அதுக்கான லாஸ்ட் அவர் பகுதியாக தமிழ் பத்திரம் ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்க்காம நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் சென்டரில் உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க ஓகேவா. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 100க்கு 40 மார்க் எடுத்தே ஆகணும் ஓகே. 40 மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய மெயின் பேப்பரான முதன்மை எழுத்து தேர்வான பேப்பர் வந்து திருத்தப்படும் ஓகேவா. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 500 கேள்விகள் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேள்வி ஓகே. இது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கேள்விகள் வீதம் மொத்தம் 600 கேள்வி ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ 600 கொஸ்டினை நீங்கள் ரிவிஷன் விடாமல் தமிழ் தொகுத்தாலும் எழுதாதீங்க ஓகேவா. ஸோ வாங்க கொஸ்டின் பேரலாம் டேரெக்டாக. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் இருக்கு ஓகேவா. அவர் ஒன்று பார்க்கலாம். ஸோ பாலோடு வந்து குழுவோடு பெருமான குறிப்பிடும் விளக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குறுந்தொகை. தமிழ் மொழியின் உபநிடம் நினைக்கப்படுவது ஆப்ஷன் சி தாய்மானவர் பாடல்கள். முத்துச்சுடர் போல சேர்த்து எழுத பார்த்தீங்கன்னா முத்துச்சுடர் இச்சு வரணும் ஓகேவா. அடுத்து தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் ஆப்ஷன் பி பாரதியார். நெக்ஸ்ட்டு சூழ்கள் என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஆறு பார்த்தீங்க பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கூற்று ஏழா விஷ்ணுவர்கள் கூற்று ஒன்று தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. அவை எழுத்து சொல் பொருள் ஆகிய அதிகாரங்களை கொண்டது ஓகேவா. ஆப்ஷன் ஏ கூற்று 1-2 சரியானது. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலை பதிப்பாசிரியர் ஆப்ஷன் சி அ கௌரன். நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிபோல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். தமிழன்பன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004 எழில் ஓவியம் அப்படிங்க எழுதி பெற்றிருப்பார். 11 சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இது எவ்வகை பெரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடவாக பெயர். சிறுபஞ்சம் மூலம் பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம். குடும்ப உலகம் பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம். சிவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். குறுந்தொகை பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ 3-4-1-2. தகடூர் என்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. கழுத்தொகையை தொகுத்தவர் ஆப்ஷன் பி நல்லந்தோனார். 599 தாலிசுகளை கொண்டது. 4000 தேவி பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் ஆப்ஷன் ஏ பொய்கையாழ்வார். தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆப்ஷன் சி பனை மரம். குமரகுருபனின் நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கூடியது ஆப்ஷன் சி 102. பொறுத்துக விழித்தொடர் பார்த்தீங்கன்னா புலவரே வருக. இழுவை தொடர் பார்த்தீங்கன்னா கார்குழலி படித்தால். வினை முற்று தொடர் பார்த்தீங்கன்னா வென்றான் சோழன். பேரச்சு தொடர் எழுதிய பாடல் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. கலிங்கத்துப்பரணி நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார். நவில்தோறும் நுண்ணயம் போலும் பயல்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆப்ஷன் ஏ ஓமை அணி. ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா போலும் ஓகேவா. ஸோ போலும் போல் அற்று அந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் இது வந்து ஓமை அணி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பிரிதி முழுதல் அணி சாரி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ மு மேத்தா. வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்த மங்காத புகழ் பெற்றவர் ஆப்ஷன் ஏ குமண வள்ளல். இருட்டுடன் மொழியின் வேறு பெயர் ஆப்ஷன் டி சிலேடை அணி. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது வெம்மை கூட்டல் கறி ஆப்ஷன் பி. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே அப்படிங்கிற பாடியவர் ஆப்ஷன் சி திருமூலர். பொறுத்துக செப்பல் ஓசை வெண்பா அகவல் ஓசை ஆசிரியர்ப்பா துள்ளல் ஓசை கழிப்பா தூங்கல் ஓசை வஞ்சிப்பா ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஸோ இனமான ஒரு கேள்வியை பதிலை சொல்வது வந்து இனமொழி விடை. வென்றிகில் இளமை மூப்பு என்னும் தொடரில் இகழ் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி பகை. மானிட மேன்மையை சாதித்திட எந்த நூல் போதும் என தமிழன்பன் கூறுகிறார் ஆப்ஷன் சி திருக்குறள். காகிதை மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கான பொருள் என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி. பகவரை வென்றதை பாடுவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரணி. அடுத்து பொறுத்துக ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம் வச்சிருக்கும். தமிழ்நாடு என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சிக்கண்ணம் சிலப்பதிகாரத்தில் இடம் வச்சிருக்கும். தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் தேவரம் சொல் வந்து இடம் வச்சிருக்கும் ஆப்ஷன் ஏ 1, 2, 3. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் நீ மனதில் வாழும் வரை என கூறியவர் ஆப்ஷன் பி அன்னை தெரசு. அமெரிக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவிலிருந்து. பெருங்கணம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் சி பண்புத்தொகை. வெறுமை கூட்டல் கணம் என்று புரியுமதனால் எனது பண்புத்தொகை. பொறுத்துக காதோலிரும் அது பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. கைக்கு பார்த்தீங்கன்னா வளையாபதி. பொன்முடிக்கு பார்த்தீங்கன்னா சூளாமணி. மெல்லிடையில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. அடியவர்களின் பெருமையை ஒரு அடியில் கூறும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருத்தொண்ட தொகை. 37 பின்வரவனுச்சும் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ எருது கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா 6 தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா மறைமுகம் ஊமை தொகை. வருமலை வினைத்தொகை. கருமுகில் பண்புத்தொகை ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரியானது. 38 மல்லல் மூதூர் வயது வந்தே. அடிக்கோட்டை சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் சி பலம். மல்லல் என்ற சொல்லின் பொருள் எனது பலம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடல்கள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செய்தி தொடர். உண்டி கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரே என்ற புறநானூறு பாடலை பாடியவர் ஆப்ஷன் பி குடப்புலவியனார். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பி மணிமேகலை. பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னா ஆப்ஷன் சி பிசிராந்தையார். 1969 பெற்றிருப்பார். அடுத்து பொறுத்துக கூங்குது பார்த்தீங்கன்னா பூமி. கைங்குது பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். தேங்குது பார்த்தீங்கன்னா கடவுள். பையங்குது பார்த்தீங்கன்னா இளமை ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. இந்த ஒருமொழி ஒருமொழியிலிருந்து கட்டாயினது.
ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? எல்லாரும் படிச்சுப்பாங்க. 42 உரலத்தொரு மொழிகள் இருக்குது. பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார், மூவாவது முத்தவர் நூல் வல்லார் என்னும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு ஊமை அணி. இந்த மாதிரி அதாவது பொரு சொற்கள் வந்து எதிரும்புதிரமாக இருக்கும், ஓகேவா? பூவாது மூவாது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்காட்டு ஊமணி ஈஸியாக போடலாம். உலக தாய்மொழி தான் என்று அழைக்கப்படுங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிப்ரவரி 21. போன விசேஷம் கேட்ட கொஸ்டின். பாலாடை சொல்லக்கூடிய புணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திரிதல். இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலை என்று கூறியவர் ஆப்ஷன் பி அகத்தியலிங்கம். பொறுத்துக படித்தாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா தோன்றா இல்வாய், சொன்னவள் கலாங்கிறது பார்த்தீங்கன்னா வினை பயனிலை, சொன்னவன் சாரி நான் வந்தேனுங்கிறது பார்த்தீங்கன்னா தோன்றா இல் வினை பயனிலை, சொன்னவள் கலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் பயனிலை, விளையாடுபவர் யாருன்னு கேட்டால் வினா பயனிலை. ஆப்ஷன் பி 3-4-1-2. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினு கூறியவர் ஆப்ஷன் பி வள்ளலார். தமிழை ஆட்சிமொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூரானது. மொரிசியஸ் இலங்கை வந்து ரூபாய் நோட்டுகளில் இடம் வச்சிருக்கும் தமிழ் மொழி. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் என்ற பாடல் வரி கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார். குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது பார்த்தீங்கன்னா யாமம், முல்லை பார்த்தீங்கன்னா மருதத்துக்கும், வைகரை பார்த்தீங்கன்னா மருத சாரி முல்லை மாலை பார்த்தீங்கன்னா முல்லைக்கும், வைகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருதத்திற்கும், ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மருத நிலத்துக்கு நீதல் நிலத்துக்கும் உள்ள சிறுபொழுதுகள். உப்பில்லா கோல் இட்டாலும் முன்பதே அமிர்தம் தரும் என்ற வாடவரி இடம்பு செய்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விவேக செந்தாமணி. மலை படுகடம் என்ற நூலின் ஆசிரியர் பாட்டுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நன்னன். பொருந்தாத ஒன்றை காண்க ஆப்ஷன் சி சிந்திங்கிறது பார்த்தீங்கன்னா பண்புத்தகையில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் பார்த்தீங்கன்னா வடலூர். 58 பார்த்தீங்கன்னா மலை சடசடமான பெய்தது தொடரில் அமைந்துள்ள பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரட்டை கிளவி சடசட, ஓகேவா? இரண்டு முறை அடிக்க வரும். பெண்பார் பிள்ளை தமிழில் கடைசி மூன்று பருவங்கள் பார்த்தீங்கன்னா கலங்கு அம்மானை ஊசல், ஓகேவா? சிசில் சிறுபறை திருதிர் வந்து ஆண்களுக்கான பெண் ஆண்பார் பிள்ளை தமிழ் கூடியது, ஓகேவா? பொறுத்துக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பண்பொழி புலவர் காப்பாத்துறையார் தான், பொருந்தாத ஒன்று, ஓகேவா? மொழிநாயர் தேவநாயர் பாணர் தான், சந்தக்கவிமணி தமிழகனார் தான். ஸோ பாவலேறு பிரிஞ்சுதினர் வருவாங்க இளங்குமரார் போட்டிருக்க ஆப்ஷன் டி தவறானது. பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். கார்காலம் என்பது ஆமணி புரட்டாசி. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமாக எனக்கும் உனக்கும் இவரில் இயற்றியவர் ஆப்ஷன் டி காசி ஆனந்தன். தமிழன் கிளவி மதனாரற்றை வடையில் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் விவி தொல்காப்பியம். அணுவை துளைத்து ஏழுகடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளில் பெருமை போற்றியவர் ஆப்ஷன் பி அவ்வையார். தவறாக பொருந்ததே தேர்ந்தெடு ஆப்ஷன் டி பேரபுல் வந்தால் உருவகம் வர்றது, ஓகேவா? 67 பொறுத்துக. ஸோ மலையும் புயலும் பார்த்தீங்கன்னா வேற ராமசாமி. குறிஞ்சி மலர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த சாரதி. தமிழ் இன்பம் பார்த்தீங்கன்னா ராபி சேதுபிள்ளை. நாற்றுப்பச்சங்கள் பார்த்தீங்கன்னா மு வரதராசனார். ஆப்ஷன் ஏ 4-3-2-1. இசை என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா புகழ். பன்னிரு திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை வைக்கப்பட்டுள்ளது? 10வது திருமுறை வைக்கப்பட்டு திருமந்திரத்தை திருமூலர் ஏற்றிருப்பார். பழவை என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த மூங்கில். மன்னனும் ஆசர கற்றுவனும் என்னும் பாடல் வரைக்கும் இடம்பெற்று பார்த்தீங்கன்னா மூதுரை ஆப்ஷன் டி மூதுரை அவ்வையார் ஏற்றிருப்பார். திருநெல்வேலியை திக்கலாம் புகழூரும் திருநெல்வேலி என்று புகழ்ந்தவர் ஆப்ஷன் சி திருநான சம்பந்தர். ஊக்கமது கைவிடல் யாருடைய கூற்றுனா அவ்வையாருடைய கூற்று. மூதுரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை ஆப்ஷன் பி. மற்பொருள் சிறந்தவன் என்ற பெருமைக்குரிய பல்லவ அரசன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் சி. பொறுத்துக. ஆந்தை பார்த்தீங்கன்னா அலரும், காகம் பார்த்தீங்கன்னா கரையும், புறா பார்த்தீங்கன்னா குணுகும், குகை பார்த்தீங்கன்னா குளரும். ஆப்ஷன் ஏ 2-1-4-3 இந்த மாதிரி இதிலேருந்து மரபுகளிலிருந்து ஒரு கட்டாயம் ஒரு கொஸ்டின் என்னது கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் டிவிசி இருந்தாலும் சரி எஸ்ஏ இருந்தாலும் சரி, ஓகேவா? வன்கரை என்னும் சொல்லை பிரித்தெழுந்து கிடைப்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வன்மை கூட்டல் கீரை. அடுத்து 28 பொறுத்துக. கொங்குங்கம் மகரந்தம், அலர்னா மலர்தல், மேருனா இமயமலை, அலினா கருணை. ஆப்ஷன் சி 4-3-2-1. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெயர் மற்றும் வெண்பாக்களின் எண்ணிக்கை. ஸோ பெருவாயின் முள்ளியார் 100 வெண்பாக்களை கொண்டது. ஆப்ஷன் டி சரியானதை தேர்ந்தெடு. பி குறுந்தகடு காம்பாக்டிக்ஸ், ஓகேவா? இதான் சரியான மற்ற எல்லாமே தவறாக இருக்கும், ஓகேவா? 5 என்று எண்ணிற்கான சரியான தமிழனை காண்க. கடலை உருண்டையை நசுக்கி சப்பி ருசித்து சாப்பிட்டால் என்ன அழகு கூ முட்டை, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது 5 வந்து ஆப்ஷன் டி ரூ, ஓகேவா? ருசித்து அந்த மாதிரி வரும், ஓகேவா? ஏவல் வேண்டுதல் மாற்றுதல் வயதில் ஆகிய பொருட்கள் வரும் பார்த்தீங்கன்னா விளைவு தொடர் ஆப்ஷன் சி விளைவு தொடர். அடுத்து தமிழ் எடுத்துவது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. ஆப்ஷன் சி சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. கல்விக்கண் திறந்தவர் என காமராசரை பாராட்டியவர் ஆப்ஷன் டி பெரியார். காமராசருக்கு இந்திய மாமணி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி 1976. மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆப்ஷன் பி. சிறந்த நூலகர்களாக வழங்கப்படும் விருது ஆப்ஷன் ஏ எஸ்ஆர் அரங்கநாதன் விருது. பொறுத்துக. ஆள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இலை, கோரைங்கிறது பார்த்தீங்கன்னா புல், நாணல்ங்கிறது பார்த்தீங்கன்னா தோகை, கமுகங்கிறது பார்த்தீங்கன்னா கூந்தல். ஆப்ஷன் சி 3-4-1-2. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் ஆப்ஷன் டி பாவலேறு பிரிஞ்சித்தனார். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது என்ற வரியில் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. அந்த காலத்தில் இருந்த வியாபாரிகளை பற்றி கூறக்கூடிய அந்த வரி வந்து இதுக்கு, ஓகேவா? பொறுத்துக. பொம்மல் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சோறு, படுகர்னா பள்ளம், ஈரடினா திணை, கடும்புனா சுற்றம், ஓகேவா? ஆப்ஷன் ஏ 1-2-3-4. இயேசு காவியம் நூல் எழுதியவர் ஆப்ஷன் பி கண்ணதாசன். அறநெறிச்சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 225.
முத்துராமலிங்கரை தேசியம் கத்த செம்மல் என்று பாராட்டியவர் ஆப்ஷன் ஏ திருவிக்கிய கல்யாண சுந்தரனார். சரியாக பொருந்தியது ஒன்றே காணுங்க, சுழி தலையில் அணிவது தான் சுழி, மற்ற எல்லாமே தவறானது. ஆப்ஷன் ஏ ஓகேவா. 96 பொறுத்துக, ஆயிரங்காலத்து பயிர் என்ன பார்த்தீங்கன்னா என்னது, நீண்டகாலமாக இருப்பது. கல்லில் நாள் உரித்தல்னு பார்த்தா இயலாத செயல். கம்பி நீட்டுதல் பார்த்தீங்கன்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் வந்து இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஆப்ஷன் சி 4123. அடுத்து பொறுத்துக, மயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் போலி ஓகேவா, மயிலுங்கிறது மயில் மாறிடும் ஓகேவா. அடுத்து அரையருங்கிறது பார்த்தீங்கன்னா இடைப்போலி, பந்தல்னு பார்த்தீங்கன்னா கடைப்போலி, அஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. ஆப்ஷன் பி 4321 ஓகேவா. திருவாய்மொழி என்ற நூல் இயற்றியவர் ஆப்ஷன் பி நம்மாழ்வார். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆப்ஷன் பி. அடுத்து 100 பொறுத்துக, தனிமொழிங்கிறது பார்த்தீங்கன்னா படி, தொடர்மொழிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்தான், பொதுமொழிங்கிறது பார்த்தீங்கன்னா 8, வினையலனையும் பேர் பார்த்தீங்கன்னா படித்தவர் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி 2314. ஸோ நம்மளுடைய அந்த இது பார்த்திங்கன்னா பகுதி 6 ஓகேவா, தமிழுக்கான பகுதி 6. 100 கேள்விகள் போட்டாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு 500 பகுதியில் 500 கேள்விகள் போட்டிருக்கிறோம். ஸோ அது எல்லாமே இந்த நம்மளுடைய சேனலில் இருக்குது, பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு திருப்பி ரிவிஷன் விட்டுட்டு இந்த எஸ்சி எக்ஸாம் எழுத போங்க ஓகேவா. ஸோ எஸ்எஸ் எஸ்சி எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தனி வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்கான இதுவும் நான் வந்து அந்த லிஸ்ட்டில் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ தமிழ்நாடு சார்பாய்வாளர் தெரிவு வெற்றி பெற்று எனது தங்களது காக்கிக்கனவை நிறைவேற்ற வாழ்த்துக்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி டீம் சார்பில் உங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை திருத்துக் கொள்கிறோம் ஓகேவா. நல்ல எழுதுங்க எல்லாரும். ஸோ என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நல்லா பாருங்க ஓகேவா. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் வேணும் கூட நம்மளுடைய டெலிகிராம் சேனல் சேனல், அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் இருக்கும் ஓகேவா. லாஸ்ட் வாரத்துக்கு பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த சந்திக்கலாம்.